ஒரு நாளில் கடிகாரம் எத்தனை முறை ஒளி எழுப்பும் என்ன அப்படின்னா ஒரு கடிகாரம் கிளாக் வந்து இருக்கு ஒரு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தடவை வந்து சவுண்டு கொடுக்கும் ரெண்டு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு தடவை இதே மாதிரி பத்து மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பத்து தடவை பன்னெண்டு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பன்னெண்டு தடவை ஸோ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா எத்தனை வாட்டி வந்து சவுண்டு கொடுக்கும் இதான் வந்து கொஸ்டின் இது நம்ம வந்து சிம்பிளா பண்ணிடலாம் அப்படி தானே இப்போ வந்து ஒரு கிளாக்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் வந்து நம்ம கிளாக்ல எப்படி இருக்கும் பன்னெண்டு வரைக்கும் தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து பகல்ல பன்னெண்டு நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து பகல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மணிக்கு ஒரு தடவை அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு ரெண்டு தடவை மூணு மணிக்கு மூணு தடவை இதே மாதிரி பெய்கிட்டே இருக்கும் பன்னெண்டு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பன்னெண்டு தடவை ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டே டைம்ல பகல்ல இதே மாதிரி வந்து இரவு நைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மணிக்கு ஒரு தடவை ரெண்டு மணிக்கு ரெண்டு தடவை மூணு மணிக்கு மூணு தடவை இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பன்னெண்டு ஸோ வந்து அப்போ மொத்தமாக நமக்கு வந்து ஒரு நாள் தான் கேட்டிருக்காங்க ஒரு நாள் அப்படின்னா அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இப்போ நம்ம வந்து வரிசையாக நம்பர் வந்து வரிசையாக ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து இதை வந்து ஆட் பண்ண வேண்டாம் கூட்ட வேண்டாம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் மூணு இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா வந்து டைம் ஆகும் ஸோ வந்து வரிசையாக நம்பர் இருக்குது அப்படின்னா கடைசி நம்பர் இது வந்து ஒன்றுல ஸ்டார்ட் ஆகுது கடைசி நம்பர் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு இன்ட்டு இதுக்கு அடுத்த நம்பர் பதிமூணு டிவைடட் பை ரெண்டு பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும் ஸோ இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா ஆறு ஓகே ஸோ ஆறு இன்ட்டு பதிமூணு ஸோ வந்து இப்போ ஆறு இன்ட்டு பத்து அப்படின்னா அறுபது ஆறு இன்ட்டு மூணு பண்ணோம் அப்படின்னா வந்து பதினெட்டு ஸோ அப்போ வந்து எழுபத்தி எட்டு வருமா ஓகே சோ அப்ப இதை ஃபுல்லாக கூட்டினோம் அப்படின்னா எழுபத்தி எட்டு வந்து வருது அதே மாதிரி தான் இப்போ இதுக்கும் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி தானே மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பன்னெண்டு இதை ஃபுல்லா கூட்டணும் அப்படின்னா இதே தான் சேம் தான் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு எழுவத்தி எட்டு இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தாறு தடவை ஸோ வந்து நூற்றி ஐம்பத்தாறு தடவை பார்த்தோம் அப்படின்னா சவுண்டு கேட்கும் இப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு இதே மாதிரி நீங்கள் வந்து ஐம்பது வரை கூட்டணும் அப்படின்னா சிம்பிளாக ஐம்பது இன்டூ அடுத்த நம்பர் ஐம்பத்தி ஒன்று டிவைட் பை ரெண்டு பண்ணீங்க அப்படின்னா இதை ஃபுல்லா கூட்டினா என்ன வரும் அப்படிங்க அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஓகே இப்போ கொஸ்டின்ல ஒன்றுலேருந்து இருந்து கேட்காம இந்த மாதிரி கேட்டிருக்காங்க பதினொன்னுல இருந்து ப்ளஸ் பன்னெண்டு ஸோ இதுல இருந்து இருபது வரைக்கும் இதை கூட்டினா என்ன கிடைக்கும் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகலை இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒன்றுலேருந்து இருந்து இருபது வரைக்கும் ஸோ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இருபது இது வரைக்கும் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாமா ஸோ இப்போ வந்து ஒன்னுல இருந்து இருபது வரைக்கும் போச்சு அப்படின்னா நம்ம வந்து இருபது

இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ இப்போ வந்து டேரெக்டாக ஒன்றுலேருந்து இருபது முப்பதுனா நீங்கள் இந்த ஃபார்முலாவுக்கு போட்டுடலாம் ஒன்றுலேருந்து பண்ணாமல் அவங்க வந்து ஒரு பதினொன்று முப்பது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து கண்டுபிடிச்சிட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதை மட்டும் நீங்கள் வந்து இன்னொருக்க பண்ணி மைனஸ் பண்ணி அப்புடின்னு ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் சம் வந்து கொடுக்குறேன் இப்போ நீங்கள் வந்து இருபத்தி அஞ்சு ப்ளஸ் இருபத்தி ஆறு இதே மாதிரி வந்து ஐம்பது வரைக்கும் போகுது இதை கூட்டினா என்ன வரும் இதை சால்வ் பண்ணி கீழே கமெண்டில் வந்து ஆன்சர் போடுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு இதில் வந்து ராங் டைம் தவறான நம்பர் வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்லாம் பாருங்கள் எண்பத்தி ஒம்பது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எழுபத்தி எட்டு எண்பத்தாறு நெக்ஸ்ட் வந்து எண்பது எண்பத்தஞ்சு ஸோ வந்து இதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாக இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது ஸோ எண்பத்தொம்போதுலேருந்து எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குறஞ்சிருக்கு இருக்குது இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குறஞ்ச குறைஞ்ச வந்து அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாமா இப்போ இந்த ரெண்டுக்குமா டிஃப்ரென்ஸ் என்னது எண்பத்தொம்போதுலேருந்து எழுபத்தெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா குறஞ்சிருக்கு அப்போ மைனஸ் ஆகிருக்கு மைனஸ் பதினொன்று அடுத்து எழுபத்தி எட்டுலேருந்து எண்பத்தாறுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்புடின்னா ப்ளஸ் எட்டு அடுத்து எண்பத்தாறுலேருந்து எண்பதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஆகிருக்கு மைனஸ் ஆறு அதுக்கப்புறம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிருக்கு அப்போ ப்ளஸ் அஞ்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எண்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தி ரெண்டுக்கு மைனஸ் மூணாக வந்து ஆயிருக்கு லாஸ்ட்டில் எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி மூணுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ளஸ் ஒன்று வந்து கூடியிருக்கு ஓகே இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு இந்த டேம் பார்த்தாலும் தெரியுதா ஆட் நம்பராக இருக்கா ஒற்றைப்படை என்ன இருக்கா ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி தான் போயிருக்கு ஸோ இங்கே வந்து ராங் டேம் தான் வந்து கேட்டிருக்காங்க அப்போ இங்கே வந்து கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்திருக்கு இடையில வந்து இந்த இடத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தப்பாக இருக்குது ஸோ ஏன்னா இங்கே வந்து இப்போ ஒன்று மூணு அஞ்சுக்கு அப்புறம் வந்து என்ன வரணும் ஏழு தான் வந்து வரணும் ஸோ ஏழு வராமல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆறு இருக்கு ஓகே அப்போது வந்து இந்த மைனஸ் ஆறு இந்த இடம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மிஸ்டேக் ஆகிருக்கும் அப்போது எண்பத்தி ஆறுலேருந்து எண்பதாக வந்து ஆச்சா அப்போ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்பத்தி ஆறுலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மிஸ்டேக் வந்து இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று மூணு அஞ்சு அந்த மாதிரி போச்சினா இங்கே வந்து ஏழு வரணும் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒம்பது வரணும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று ஸோ அப்போ பதினொன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட்டாக தான் இருக்குது அப்படி தானே அப்போது இந்த ரெண்டு இடத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு ஓகே ஸோ அப்போ வந்து எங்கே மிஸ்டேக் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே எண்பத்தொம்போதுலேருந்து மைனஸ் பதினொன்று தான் பண்ணியிருக்காங்க எழுபத்தி எட்டுலேருந்து ஆக்சுவலாக ப்ளஸ் ஒம்பது பண்ணணும் ஸோ ப்ளஸ் ஒம்பதுக்கு பதிலாக ப்ளஸ் எட்டு வந்து பண்ணிட்டாங்க அப்போ ஆக்சுவலாக ப்ளஸ் ஒம்பது பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து எழுபத்தெட்டு ப்ளஸ் ஒம்பது எண்பத்தி ஏழாவது ஆயிருக்கும் அப்போ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஏழாவது ஆகிருக்கும் அ அடுத்து இங்கேருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மைனஸ் ஏழு வந்து பண்ணணும் ஸோ அப்போ எண்பத்தி ஏழு மைனஸ் ஏழு பண்ணோம் அப்படின்னா எண்பது அப்போ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்போது எண்பத்தொம்பும் கரெக்டாக தான் இருக்குது எழுபத்தெட்டும் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல இந்த எண்பத்தாறு தான் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டேக் ஆகிருக்கு அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தாறு தான் இப்போ நீங்கள் இது வந்து இந்த சைடில் போட்டோன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எண்பத்தொம்போது எழுபத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து எண்பத்தி ஏழு இந்த மாதிரி வரிசை எல்லா நம்பரையும் போட்டு டிஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒன் த்ரீ ஃபைவ் செவன் அந்த மாதிரிலாம் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தாறு அடுத்த கொஸ்டின் பாருங்க ரூபாய் எட்டாயிரத்திற்கு பத்து சதவீத வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எயிட் தௌசண்ட் லெண்டட் டென் பெர்சன்ட் பிரானம் இன் டூ இயர் ஓகே ஸோ என்ன அப்படின்னா வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா ரூபாயிருக்கு இதான் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் அசல் இந்த எட்டாயிரம் ரூபாய பத்து சதவீத வட்டிக்கு ரெண்டு வருஷம் விடுதாங்க இதே அமௌண்ட்டை தனி வட்டிலையும் விடுதாங்க இதே அமௌண்ட் வந்து கூட்டு வட்டிலையும் வந்து விடுதாங்க ஓகே ஸோ இப்போ வந்து அது ரெண்டு வட்டிக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குமா அதான் வந்து கேட்காங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸு வித்தியாசம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் டூ இயர் அப்படின்னாலே ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு ஸோ டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து வந்துடும் இப்போ நம்ம இங்கே பி அப்படிங்கிறது பிரின்ஸிபல் அசல் எட்டாயிரம் ரூபா அப்போ எட்டாயிரம் அப்படின்னு போட்டுடலாமா இன்டூ ஆர் ஸ்கொயர் ஆர் அப்படிங்கிறது என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து அப்போ இங்கே பத்து ஸ்கொயர் அப்போ நூறு அப்புடின்னு போட்டுடலாமா டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் அப்போ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் அதான் ஹண்ட்ரட் ஸ்கொயரு ஸோ நூறுக்கு நூறு அடிச்சிடலாம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போச்சு அப்படின்னா மிச்சம் எண்பது மட்டும் இருக்குது இதான் டிஃப்ரென்ஸ் அப்போ வித்தியாசம் டி ஈக்குவல் டு எயிட்டி அவ்வளோதான் சிம்பிள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கவுண்ட் நம்பர் செவன் இன் டூ டிஜிட் நம்பர் ஓகே அதாவது இப்போ ரெண்டு டிஜிட் நம்பர் ரெண்டு டிஜிட் நம்பர் என்னது பத்தில் ஆரம்பிக்கும் பத்து பதினொன்று இதில் ஆரம்பிச்சு தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டூ டிஜிட் தான் அப்படி தானே இப்போ வந்து ஒம்போது பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஜிட் நமக்கு இதுக்கு மேலே நூறு பெயிட்டு அப்படின்னா மூணு டிஜிட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டூ டிஜிட் தான் கேட்டிருக்காங்க அப்போ பத்துலேருந்து இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் இதுக்குள்ள எத்தனை ஏழு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு பழைய படத்திலே வரும் தானே தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஏழு தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து பதினேழுல பார்த்தோம் அப்படின்னா ஏழு இருக்கும் இருபத்தி ஏழுல இருக்கும் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் வந்து இருக்கும் அப்படிதானே ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஒம்போது தடவை வந்து வருது ஏழு அப்படிங்கிறது இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து எழுபத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எழுபத்தி ஒம்போது வரைக்கும் வந்து இருக்கும் ஓகே ஸோ அப்போ வந்து இதை ஃபுல்லாக கூட்டினீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு வந்து பதினெட்டு ஏழு வந்து இருக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி பதினேழு இருபத்தி ஏழு இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஏழில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ மிச்சர் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு இந்த மாதிரி அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஒம்பது ஏழு வந்து இருக்கும் அப்போ இதை ஃபுல்லாக கூட்டினோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு கிடைக்கிறது பதினெட்டு ஏழு அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் தான் பார்த்தோம் அப்புறம் வந்து எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ஏழுலேருந்து ஆரம்பிச்சிடும் ஏழு பதினேழு அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே டூ டிஜிட் வந்து கேட்டிருக்காங்க நமக்கு வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிறனால நம்ம வந்து இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடுறோம் டூ டிஜிட் கேட்டிருக்காங்க அப்படிங்க பதினேழுலேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரோம் நீங்கள் வந்து பேசிக்லேருந்தே ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் ஆப்டிடியூட் மாஸ்டர் வீடியோ கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து இருந்து ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆகும் அது உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டும் இருக்கும் கான்செப்ட்டும் இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ